வணக்கம். என்னோட பெயர் ஆரோக்கிய ரவீந்திரன், உதவி ஆணையாளர், வங்கி மோசடி தடுப்பு பிரிவு, சென்னை பெருநகர காவல். இப்போ நவீன யுகத்தில் ஏடிஎம் சென்டரில் நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை கொண்டு போய் நம்ம ஸ்வைப் பண்ணி பணம் எடுக்கிறோம். அந்த மாதிரி பணம் எடுக்கிறப்போ நம்மளோட தகவல்களை, அட்டை எண் மற்றும் ரகசிய குறியீட்டு எண், இவற்றையெல்லாம் நமக்கே தெரியாமல் அதை போலியான கருவிகளை அந்த ஏடிஎம் சென்டரில் பொருத்தி அதை திருடி மற்றொரு ஏடிஎம் சென்டரில் போய் பணத்தை எடுத்து மோசடி செய்கிறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த மாதிரி குற்றங்களை தடுப்பதற்கும், ஒருவேளை அந்த மாதிரி தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றியும் சில ஆலோசனைகளை கூற விரும்புகிறேன். இது ஏடிஎம் கார்டு, இந்த ஏடிஎம் மெஷினு தான். இப்போ நம்ம போய் முதல்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த கார்டை இந்த கார்டு ரீடர் ஸ்லாட்டில் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். இன்செர்ட் பண்ணோடனே அந்த நம்பர் வந்து காப்பி ஆகிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரகசிய குறியீட்டு எண் அதை வந்து நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணம் வரும், எடுத்துருவோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு போலியான ஒன்றை தயார்படுத்தி அதை வந்து அந்த ஸ்கிம்மர் மேலே, இந்த ஸ்கிம்மரை இதில் பொருத்திடுவாங்க. ஸோ நமக்கு அது இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணி அதில் வந்து பின்ஹோல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த இதுக்கு மேலே இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பணம் எடுக்க வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் வர்ற மாதிரி இந்த கார்டை இங்கே இன்செர்ட் பண்ணுவோம். இன்செர்ட் பண்ணவோ என்னாகுதுன்னா, இந்த இருக்க சிப்பில் வந்து அந்த ஒரிஜினல் மெஷின் வந்து காப்பி பண்ணிட்டோம் நம்மளோட நம்பரை. அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது, இதுலேயும் அதே நம்பர் இருக்கும், அந்த நம்மளோட கார்டு நம்பர். அதை வந்து அவள் ஏற்கனவே பொருத்தி வைத்துள்ள அந்த போலியான ஸ்கிம்மர் வந்து அதை காப்பி பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ரகசிய குறியீட்டு எண்ணை இங்கே ப்ரெஸ் பண்ணுறப்போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பின் ஹோல் கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதற்கப்புறம் அவங்க அதை எடுத்து, இதை எடுத்து, அதில் இருக்கிற அந்த சிப்பு மூலமாக அந்த நம்பர் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து போலியாக ஒரு கார்டை வந்து வாங்கி அதில் நம்மளோட நம்பரை பிரிண்ட் பண்ணி இந்த ரகசிய குறியீட்டு மூலமாக வேறு ஏடிஎம் சென்டரில் பணத்தை எடுத்து மோசடி பண்ணிடுவாங்க. ஸோ இதை நம்ம தவிர்க்க என்ன பண்ணணும்னா, நம்ம போகிறப்போ, இப்போ பணம் எடுக்கிற போகிறப்போ பார்த்தாவே தெரியும், இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறப்போ ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சாலோ, அல்லது நம்ம கார்டை இன்செர்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஏன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறவங்க தான் எல்லாருமே. இந்த கார்டை சொருகிறப்போ ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா உடனடியாக அந்த வங்கி அதிகாரிகளையோ அல்லது அருகில் உள்ள காவல்துறையோ அணுகி அவங்களுக்கு தகவல் சொன்னோம்னா இதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்போ, இந்த மாதிரி அவங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் உள்ளே பார்க்கலாம், வேறு ஏதாவது இருக்குதா எக்ஸ்ட்ரான். இது வந்து நார்மலாக உள்ளது வந்து பிளெயினாக இருக்கும், எந்த இதுவுமே இருக்காது. கேமரா இருந்தால் அதில் ஏதோ ஒரு ஹோல் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் கேமரா இருக்குன்னு அர்த்தம். உடனடியாக நம்ம காவல்துறைக்கு தகவல் சொன்னோம்னா இதை வந்து தவிர்க்க முடியும். அது போக நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணோம்னா, இந்த ரகசிய குறியீட்டு எண்ணை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ எப்போதுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு கையை மேலே மறைச்சிக்கிட்டு யாருக்கு தெரியாத மாதிரி அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த குற்றங்களை தடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கிம்மர் இருக்கிறது நமக்கு டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி கார்டு உள்ளே வைக்கிறப்பவே ஏதோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லை வித்தியாசமாக இருக்குதுன்னு நம்ம இது பண்ணாலும் இமீடியட்டாக அதை காவல்துறைக்கு தெரிவித்தோம்னா இந்த குற்றங்களை தடுக்க முடியும். நம்மளோட ரகசிய குறியீட்டு எண்ணை குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா இந்த முறைகேடுகளை நம்ம தவிர்க்க முடியும்.